ஹாய், ரெட்மி இன்ட்ரஸ் கோயம்புத்தூர். இது கணபதி சைட்டுங்க. இங்கே வந்து வால் பேனலிங்கில் வித் டிவி பண்ணியிருக்கோம். தென் வால் பேனலிங், அப்புறம் பூஜா, அப்புறம் ஸ்டாக் கேஸு, ரெண்டு பெட்ரூம், வார்ட்ரோப்ஸ், கிச்சன்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடு என்ன கலர் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த கலர் மேட்ச் பண்ணி, யூபிவிசியில் கலர் மேட்ச் பண்ணால் நம்ம இந்த ப்ரௌன் கலர் வருது. வித் ஒயிட் டெக்ஸ்டரில் பண்ணியிருக்கோம். வால் ஃபுல்லாக ஒயிட் இல்லையா, அதனால் ஒயிட் வித்து இந்த ப்ரௌன் ஃபுல் ப்ரௌன் பண்ணும்போது கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் ஒயிட் வித் ப்ரௌனில் பண்ணியிருக்கோம். இவங்க என்னென்ன யூசேஜ் பண்ணுறாங்கன்னா, சிசிடி கேமரா, டிஷ்ஷு, வீட்டில் ஒய்ஃபை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறைய கேபிள்ஸ்லாம் போகும். ஸோ அதுக்கு தகுந்த பேட்டர்ன் நம்ம என்ன ஸ்டோரேஜ் உள்ளே வைக்க போகிறோமோ அதோட தகுந்த பேட்டர்னும், தென் அதுக்கு தகுந்த டிசைன்ஸும், தென் வாலுக்கு தகுந்த மாதிரி டிசைன் கலர், இதை நாலுமே நம்ம பார்த்து அதை சூஸ் பண்ணி நம்ம பண்ணால் மட்டும்தான் பெர்ஃபெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா, பாருங்கள் வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இதில் டிவி நிற்க போகிறதில்ல, வாலில் தான் நிற்கும். வால் பேனலிங் இருக்குன்னா அந்த செட்டப் பாக்ஸ் வால் பேனலிங் பண்ணால் தான் அது ஒரு லுக்கே கிடைக்கும். தென் டெப்த் எடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம், ஸ்பாட் லைட்ஸு, இங்கேயும் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இவங்க எனக்கு டோர் வேண்டாம், எனக்கு ட்ரா மட்டும் போதுனால ட்ராஸ் கொடுத்துருக்கோம். இது மட்டும் ஓப்பன் டோரு, இந்த கிளாஸ் சீக்வன்ஸ் வரக்கு வேண்டி கிளாஸ் கொடுத்துருக்கோம். இப்போது சில பேர் வைப்பாங்க, எனக்கு ஷோகேஸ் வீட்டில் இல்லை, ஹாலில் இல்லை, அப்போ ஷோகேஸ் வேணும், ஷோகேஸ் ரைட்டில் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தா ரைட் சைடில் டோர், இந்த விண்டோ இருக்கனால இந்த நாளைக்கு ஃப்யூச்சரில் இந்த இது தகுந்த மாதிரி என்ன டிசைன் கொடுக்க முடியுமோ நம்ம அதை கொடுத்துருப்போம். இவங்க ஃப்யூச்சரில் டிவி பெருசு பண்ணாவும் அந்த டிசைன்ஸ் வந்து பிரேக் ஆகாது. ஓகேங்க. ஸோ அதனால் நம்ம 65 inches வரையும் நம்ம போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. சில பேர் நான் ஷோகேஸ் வேணும்னு சொல்லும்போது இந்த பார்ட் எடுத்துருவோம், அப்போ ஷோகேஸ் இருக்கும். அப்போ ஷோகேஸில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அழகாக வைக்கலாம். ஸோ நம்ம வந்து இங்கே அடுத்த வால் பேனலிங் பண்ணியிருக்கோம். இங்கே ஹால் பார்த்திங்கன்னா 20x20. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த டிசைன்ஸு, அது என்ன சோஃபா போடுறோம், தென் பேனலிங், விண்டோஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ 6x4 அந்த மாதிரி போடுறோம். அப்போது அந்த பெரிய ஹைரூஃப் வால் பண்ணும்போது, சீலிங் பண்ணும்போது நம்ம விண்டோஸ் வரையும் ஸ்கொயர் ஷேப்பில் போடக்கூடாதுங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அந்த லுக்வேஸ் பார்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி தான் அழகாக டோர் இருக்குது, பக்கத்தில் விண்டோ இருக்குது, நம்ம அதுக்கு அந்த தீம் கொடுத்துருக்கோம். இது ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பேனலிங் பார்க்கலாம். மெயின் பேனலிங் எதுக்குன்னா, நம்ம இங்கே போகும்போது கை வைப்போம், இந்த வாலில் எப்போவுமே நம்ம இங்கே கை வைப்போம், இங்கே கை வைப்போம். ஸோ அந்த கை வைக்கும்போது கரை ஆகுங்க, அந்த கரையெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம உட்டன் பேனலிங் பண்ணுவோம். தென் அது போக ஒரு கான்ட்ராஸ்டாக அந்த பார்டர் வெளியே வந்திருக்கும் இல்லையா, அப்புறம் அந்த பார்டர் கவர் பண்ணுறது பண்ணி நம்ம என்ன கான்ட்ராஸ்டாக என்ன தீம் உள்ளே கொண்டு வந்திருக்கோமோ அந்த தீம் உள்ளே கொண்டு வந்து நம்ம பண்ணிக்கலாம். லைட்ஸ் கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம வீட்டில் எவ்வளோ என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணலாம். நான் அதுக்கு அந்த சஜஷன் எல்லாமே எல்லா கஸ்டமர்ஸ் சொல்லுவோம், அவங்க என்ன இப்போ இருக்குன்னு என்ன நீட் இருக்கோ அதாவது அதை அவங்க பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்கோம், ஆனால் பேனலிங் பண்ணியிருக்கோம், அதோட சிங்க் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஸ்டேர் கேஸு, ஸோ யூபிஎஸ் லெவல் பேட்டரி லெவல் பார்க்குறது வந்து இங்கே ஓப்பன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடு டோர் வச்சுருக்கோம். இங்கே அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டோரேஜ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்டோரேஜ் பண்ணி ஒரு பாக்ஸ் பண்ணி டோர் போட்டிருக்கோம். மேலே வந்து ஸ்லாப் போட்டிருக்குங்க, பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க, இது 20x16 கொடுத்துருக்காங்க. எல்லா கிச்சன் சின்னதாக இருக்கும்,
சின்னதாக பண்ணும்போது அவங்க யூசேஜ் தகுந்த மாதிரி கிச்சன் வச்சுருப்பாங்க, இன்னொன்று இடத்து தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே ஸ்பேசஸாக இருக்குது, ஸோ பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ப்ராடாக அது அந்த கலர் தீம் கொடுத்து பண்ணியிருக்கோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரூஃப் கிச்சனு பர்குலர் மாதிரி கொடுத்து சேஃப்டிக்கு கிரில் வித் டஃபன் கிளாஸ் கொடுத்துருக்கோம். இன்னும் வீடு கம்ப்ளீட் ஆகலைங்க. இனி ஃப்யூச்சரில் வந்து அங்கே புத்தா ஸ்டாச்சு வச்சு கார்டன் மாதிரி செட் பண்ணலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம அதுக்கு மாதிரி வீடு எடுத்துட்டோம், ஸோ அதனால தான் பாருங்கள். இங்கே செட்டிங் தகுந்த மாதிரி டைனிங் ப்ரொபோஸ் தகுந்த மாதிரி அது அந்த ஸ்டூல் எல்லாமே இனி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ பேசிக் தான், சிங்கிள் டபுள் டோரு ஏர் ஹோல்ஸ் கொடுத்துருவோம். அங்கேயும் வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு அந்த கொடுத்துருக்கோம். இங்கே ட்ராலி எப்போவுமே வாஷ் பண்ணும்போது நல்லா தொடச்சிட்டு ஸ்பூன் கரையில் வைங்க. வெசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சா மட்டும் தான் லைஃப் வருங்க. நம்ம வாரண்டி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் லைஃப் வரும். ஓகேங்களா? மெயின்டைன் பார்த்தீங்கன்னா இந்த ட்ராலி உள்ள வைக்கிற எஸ்எஸ் போட்டாவே நம்ம மெயின்டைன் பண்ணணும். தனியாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 to 4 இயர்ஸில் துரு பிடிக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்குவோம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் இருக்குதுங்க. பிளெயின் ட்ராலி கொடுத்துருக்கோம், மேலே வந்து ஃபைபர் ஷீட் கொடுத்துருக்கோம். இங்கெல்லாம் நார்மல் பிளெயின் பேஸ்கெட் தான், இதில் தான். ஸோ இன்னொன்று கிச்சன் பண்ணும்போது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் பண்ணுவாங்க. ஃப்ளாட் சர்ஃபேஸில் பண்ணும்போது என்னென்னா வாஷ் பண்ணும்போதே நம்ம எப்படி வேணும் தினமும் நம்ம வந்து குக் முடிச்சதுக்கப்போ க்ளீன் பண்ணுவோம். ஸோ க்ளீன் பண்ணும்போது தண்ணி போட்டு க்ளீன் பண்ணும்போது வடியும், இது ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்தால். ஸோ அதனால் ஒரு 1/4 இன்ச் மட்டும் ஹைட் பண்ணிக்கோங்க. ஹைட் பண்ணிங்கன்னா தண்ணி இந்த சைடு வராது, வரலைங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தாங்குங்க, லைஃப் வரும், எல்லாமே நல்லாயிருக்கும், துரு பிடிக்காது. நீங்கள் உட்ல பண்ணால் சரி, அலுமினியம் பண்ணால் சரி, யூபிஎஸ்சில் பண்ணால் சரி, ஒரு டிஃபெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லாங் டேர்ம் லாங் ப்ராசஸ் ஆகும். இதுவே நீங்கள் ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி ஏதோ போகும், உள்ளே போகும்போது எங்கேயாச்சும் எஸ்எஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துரு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ நான் வீடு இப்போ கட்டிகிட்டு இருக்கோம், பாருங்கள். அவங்கள்ட்ட இன்ஜினியர்ஸ் மேஷன்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்ட சொல்லுங்கள், இந்த கிரானைட் வந்து இந்த ஹெட்டில் வந்து கரெக்டாக அழகாக நோசிங் பண்ணி நம்ம கை கிழிக்காத மாதிரியும் ரொம்ப ஹார்டாக இல்லாத மாதிரி ஒரு 1/4 இன்ச் வச்சா போதும், தண்ணி போகாது. ஸோ நல்லாயிருக்கும், பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதேமாதிரி வால் பாக்ஸு, வால் பாக்ஸு இப்போ அதிக வீட்டில் நம்ம எல்லா வீட்லையும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மோதன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிச்சனில் பார்த்தீங்கன்னா அந்த வால் பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் வால்யூம் கொடுத்துட்ருக்கோம். ஸ்லைடிங் வந்துட்டு இங்கே ஓப்பன். ஸோ அந்த கிச்சன் தகுந்த மாதிரியும் அந்த கிச்சன் வால் விண்டோ தகுந்த மாதிரியும் நம்ம பேட்டர்ன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? எல்லாமே நாங்கள் கஸ்டமருக்கு எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ நம்ம அவங்க பண்ணுவாங்க. வாலில் ஃபேனாக ஃபேன் மாட்டிக்கலாம், ஏன்னா மோதன் லேடிஸ் எல்லாமே குக் பண்ணுவாங்க, அதிக நேரம் குக் பண்ணுவாங்க. ஸோ ஃபேனாக இருக்கும்போது ஸ்வெட்டாக கம்மியாகல, நம்ம ரொம்ப டயர்டாயிருவோம் இல்லைங்களா? ஓ, ஸோ பெரிய கிச்சன்னாலும் ஃபேன் போட்டிருக்காங்க, சிட்டிங் ஏரியா. ஸோ ஃபேன் சிம்னி நல்லது தான் யூஸ் பண்ணுறது. பாருங்க, ஸோ அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்போவுமே சிங்க் இருக்கும், சிங்க் வெசல்ஸ் வாஷ் பண்ணி அங்கே ஏரியா வச்சுருவாங்க. இங்கே குக் பண்ணி இங்கே லைட்டாக இங்கே வைப்பாங்க, இந்த சைடு வைப்பாங்க, இந்த சைடில் ரெகுலர் யூசேஜ் பண்ண மாதிரி அந்த ஐட்டம் வைப்பாங்க. ஸோ இது ஓரமாக போச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இது 2 feet இருக்கும். இந்த கார்னர்லேருந்து வரும்போது 2.5 feet வரும், 2.5 feet போகும்போது கை விட்டு எடுக்க ரொம்ப சௌரம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தான் தள்ளி வச்சுருக்காங்க பாக்ஸை. ஓகேங்க? ஸோ குக் பண்ணி அங்கங்கே வைக்கும்போது எல்லாமே ஃபுல்லாயிடும். இதை க்ளீன் பண்ணிட்டாங்க, ஸோ அதனால் ஃப்ரீயாக இருக்குது. இதை குக் பண்ணும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபங்க்ஷன்னே போனால் கிச்சன் இதுவே நிறைஞ்சிரும். ஸோ அதுக்கு வேண்டி தான் தனியாக செப்பரேட்டாக கிரைண்டர் ஓவன் அதுக்கு வேண்டி வைக்கிறக்கு வேண்டி தனியாக செப்பரேட் மாதிரி யூனிட் பண்ணி கீழே டோரு அதோட ஐட்டம்ஸ் எல்லாமே வால் பாக்ஸ் கொடுத்து அதை ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. ஸோ இது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம், ஒரு 2 days 1 time தான் போடுவோம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஓவன் ரேர் தான், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தனியாக செப்பரேட் பண்ணிக்குவோம். ஏன்னா ஈவனாக ஒரே ஒன்றா இருந்துச்சுன்னா எல்லாமே க்ளீன் பண்ணுவோங்க, க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப் இல்லையா? ஸோ அதனால தான் அது தனியாக ஸ்பிட்டாக வச்சுக்கணும். ஸோ அது போக நம்ம வீட்டில் என்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதையும் யூஸ் பண்ணுறோமோ அது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதிக வெசல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிங்கன்னா எல்லாமே கழுவி கழுவி யார் கழுவுறதில்லை. ஸோ அது அப்படியே டம்ப் ஆகும்,
உள்ளே தம்பாகும் அங்கே கரையாகும், கிளீன் பண்ண மாட்டோம், ஒரு பூச்சி உள்ளே போகும். ஸோ இந்த ஃபால்ட் இருக்கும். ஸோ அதனால் நம்ம யூசேஜ் பண்ணுற பொருள் மட்டும் உள்ளே வைங்க. அப்போ தான் உங்க ஈஸியாக ஒவ்வொரு டைம் கிளீன் பண்ணும்போது கீழே யூஸ் பண்ணும்போது மேலே வந்துடும், எல்லா வெசல்ஸுமே சிங்க்கு வந்துடும். அப்போ கீழே ஃப்ரீயாக இருக்கும், அப்போ ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வெசல்ஸ் உள்ளே தம்ப் பண்ணிங்கன்னா கீழே க்ளீன் பண்ண மாட்டோம், மேலே க்ளீன் பண்ணுறதுக்கே டைம் கரெக்டாக போயிடும். ஸோ அதனால் என்ன பொருள் தேவைப்படுதோ அது மட்டும் கீழே வைங்க. அப்புறம் சிம்னி, சிம்னி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மாடல், நிறையா கம்பெனி இல்லை ஃபேபரிக்கா க்ளென் அந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வருதுங்க. நம்ம என்ன குக் பண்ணுறோம், நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, நம்ம வந்து ரெகுலர் குக்கு, ஒன் ஹவருக்கு ஒன் ஹவர் குழந்தைங்க இருப்பாங்க, சுடுதண்ணி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரி குக் பண்ணுவோம் அது தகுந்த மாதிரி பவர் கன்சூஷன் இருக்கும், அது தகுந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, பெரிய சிம்னி போட்டு வேஸ்ட்டுங்க. ஸோ ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது அது பவர் அந்த நல்லா செட் பண்ணுற மாதிரி பவர் உள்ள மோட்டர் உள்ள வாரண்டி வித் பிராண்ட் அது தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா விலை கம்மி நீங்கள் சிம்னி மாட்டினா அது வேஸ்ட்டுங்க, செட் பண்ணாது, சுற்றி உள்ள ஆயிலில் ஸ்ப்ரெட் ஆகும், ஆகும்போது உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அதுவும் செக் பண்ணிக்கோங்க. இந்த பெட்ரூமில் ஆல்ரெடி கடப்பகல் போட்டாங்க, நம்ம அவுட்டர் டோர் பண்ணி நல்லா மிரர் வச்சு கொடுத்துருக்கோம், லாக் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன கஸ்டமைஸ் பண்ணலான்னா ஹேண்டில் மாற்றலாம், கிளாஸஸ் மாற்றலாம். அப்போ நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த கலர் தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ ஹாலில் பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ப்ரௌன் கலர் போட்டிருக்கோம், பெட்ரூம் வந்து அந்த கலர் போட்டால் இருட்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி நம்ம வந்துன்னா ஒயிட் வித் கிரே கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போது ஒயிட் வித் கிரே கலரில் செல்ஃப் க்ளோஸ் பண்ணி அப்படியே லாஃப் கவர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அவங்கள்ட்ட பீரோ இருக்கிறதுனால நம்ம அங்கே வச்சுருக்கோம். இனி அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த டோர் வச்சு க்ளோஸ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க என்ன இப்போதைக்கு வேணாம் சார், ஓப்பனாக தெரிஞ்சால் ஓகே சொல்லிட்டாங்க, ரெகுலராக யூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே ஓப்பனாக தான் ஓகே சொல்லிட்டாங்க. இல்லை நம்ம இதையும் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கவர் பண்ணும்போது இங்கே மேலே கவர் பண்ணும்போது இங்கே மேலே டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும் பாருங்கள், பீரோ மேலே இந்த மாதிரி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒவ்வொரு டைம் மேலே கூட்ட மாட்டோம், கூட்டுற மாதிரி தான் கீழே தான் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. கீழே க்ளீன் பண்ணுவோம், பின்னாடி உள்ளே போகாது, க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டிக் போகாது, கீழேயும் பண்ணிடுவோம். பட் ஆனாலும் அங்கங்கே அழுக்கு இருக்குங்க, ஏசி யூஸ் பண்ணுறோம், ஃபேன் போடுவோம், அந்த குப்பை தான் ஸ்ப்ரெட் ஆகும், அதான் நம்ம சுவாசிப்போம். ஸோ இதனாலேயும் டிசீஸ் வரக்கு அஃபெக்ட் ஆகுங்க கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நம்ம இருக்குது ஹாலில் பொறுத்தவரையும் வாட்ரோப் பண்ணும்போது எல்லாமே கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடும். ஸோ இண்டிஜுவல் பீரோ வந்து நம்ம பழைய கால் ட்ரெடிஷ்னல், ஸோ அதனால் தூக்கி போட முடியாது, இதோ ஸ்ட்ராங்கு எதுவுமே வராதுங்க. ஸோ ஆனாலும் என்ன பண்ணுறது, நம்ம இதை கவர் பண்ணோம்னா இந்த குப்பையெல்லாம் வரும். உங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்பவும் நார்மலாக ஒரு ஸ்கொயர் டேபிளையோ ஏனோ தானோ கட்டிடாதீங்க. கிரில்லு, கிளாஸஸு, எந்த மாதிரி பேட்டர்னு, நம்ம எந்தெந்த இடம் எப்படி யூசேஜ் பண்ணலாம், அதெல்லாம் கொஞ்சம் வியூ பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நம்ம அதுக்கு அந்த ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுவோம், அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டணுமா, சில வீட்டில் ஜன்னல் இங்கே இருக்கும், அவங்க என்ன ஜன்னல் கொஞ்சம் பின்னாடி தெரிய வச்சுருக்காங்க, ஸ்டாக்கேஸ் வரனால கொஞ்சம் வெளியே எடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்த டிசைன்ஸ் கொடுத்து மேலே ஸ்லாப் கொடுத்து குஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம வீட்டுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங், கலர்ஸ், போர் அடிக்காமல் விண்டோஸு, ரைல்ஸு, கிச்சன் கலர்ஸு, டிவி யூனிட்டு. ஸோ இன்னும் ஒரு 5 இயர்ஸ் அப்டேட், ஒரு 10 இயர்ஸ் அப்டேட், சுவிட்சஸ்ஸு, எங்கே ஏசி வருதோ ஏசி பார்த்துக்கோங்க. கட்டில் போடும்போதே நம்ம இங்கே இப்படி தான் எட்டு வைப்போம், இங்கே தான் லெக் வைப்போம், இந்த சைட் தான் படுக்கணும், நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏசி ப்ரொவிஷன், எங்கே விண்டோ வரும், இங்கே விண்டோ சன்சைடு எங்கே கொடுக்கணும், எல்லாமே பாருங்கள், கேளுங்கள். எங்கே ஏசி மாட்டுறது, ஃப்யூச்சர் இன்றைக்கி மாட்டம் போகிறது இல்லைங்க, நாளைக்கு ஃப்யூச்சரில் மாட்டும் போது ரொம்ப கொலாப்ஸ் ஆயிரும். என்ன பண்ணியிருப்பாங்க, ஏசிக்கு வெண்ட்டு இங்கே டக் கொடுத்துருப்பாங்க, சுவிட்சஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க, பார்த்தா மேலே லாஃப்ட் வந்துருக்கும், அப்போ அதுக்கு மேலே இங்கே ஏசி வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மிஸ்டேக் ஆகும். ஸோ நீங்கள் பண்ணும்போதே இன்ஜினியர் கேளுங்க, ஏசி இங்கே மாட்டுறது, வெளியே அவுட்டோர் யூனிட் எங்கே வைக்கிறது, இது ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு தான் லிண்டல் போடுங்க. ஸோ விண்டோ வரும்போது நீங்கள் லிண்டல் போட்டால் மட்டும்தான் தண்ணி உள்ளே வராதுங்க. ஸோ அதனால் எப்போவுமே விண்டோ மேலே வந்து பென்சில் போட்டுருங்க. ஓகே, பென்சில் போட்டால் தான்
தண்ணி உள்ளே லீக்கேஜ் ஆகாது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க, எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளாரிஃபை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தென் அது போக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், எனி டவுட்ஸ், வீடு கட்டுறதோ இன்டீரியர் பண்ணுறதோ கலர் சூஸ் பண்ணுறதோ என்ன டவுட்டாக இருந்தால் கால் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் ரெட்மி.